திருமழிசை ஸ்ரீ ஒத்தாண்டீஸ்வரர் ஆலயம். இறைவன் ஒத்தாண்டேஸ்வரர், கைதந்த பிரான், மனோ அனுகுலேஸ்வரர், இறைவி சீத்தலாம்பால் குளிர்ந்த நாயகி, தலமரம் பாரிஜாதம் வில்வம், பொய்கை திருக்குளம், திருமழிசை ஆழ்வார் பிறந்த ஊர், துவார யுகத்தில் இத்தலம் மகிஷார சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் இது திருமழிசை சதுர்வேதி மங்கலம் என்றும் திருமழிசை அகரம் என்றும் அழைக்கப்பட்டது. அதன் பிறகு சுருங்கி திருமழிசை ஆகிவிட்டது. ராஜகோபுரம் தென் திசையில் அமைந்திருக்கிறது. ஈசன் சன்னதி கிழக்கு நோக்கியது. ராஜகோபுரத்தின் சிறப்பான சுதை சிற்பங்கள் ஆலயத்தின் தல வரலாற்றை ஒட்டி அமைக்கப்பட்டது. இறைவனின் கருவறை முன்பு பலிபீடமும் நந்தியும் உள்ளது. கிழக்கில் அழகான திருக்குளம் உள்ளது. மூலவரின் மேல் ஒரு வெட்டுக்காயம் இருக்கின்றது. 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். மூலவரின் பின்புறம் பரமசிவன் பார்வதியின் கல்யாண கோலம் வடிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற அமைப்பு திருவேற்காடு அச்சிறுப்பாக்கம் சிவன் கோயில்களிலும் உள்ளது. மகாமண்டபத்தில் இருக்கும் சோமாஸ்கந்தர் பல்லவர் காலத்தைச் சேர்ந்தது. மேற்கு நோக்கிய ஸ்ரீ மகாவிஷ்ணு இங்கே தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அகத்தியர் கைலாயத்தில் நடக்க இருந்த பார்வதி சிவபெருமான் திருமணம் காண தேவர்கள், முனிவர்கள் மற்றும் எல்லோரும் கூடினர். அப்போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்தது. பூமியை சமன் செய்ய இறைவன் அகத்திய முனிவரை தென்திசை செல்லும்படி பணித்தார். அகத்திய தனக்கு சிவன் பார்வதி திருமணத்தை காணும் பேறு கிடைக்கவில்லையே என்று வருந்தினார். சிவபெருமான் அகத்தியருக்கு அவர் விரும்பும் இடங்கள் அனைத்திலும் திருமணம் கோலம் காட்டி அருள்வேன் என்று வாக்களித்தார். கைலாயத்தில் நடந்த கல்யாண கோலத்தை அகத்தியர் இந்த திருத்தலத்தில் காண விரும்ப அகத்தியருக்கு இங்கு கல்யாண கோலத்தை காட்டி அருளினார். தல வரலாறு. சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்கன் தேரில் திருமுல்லை வாயில் சென்றபோது வழியில் ஊனான் கொடி படர்ந்து பயணத்தை தடுத்தது. கொடியை வாளால் வெட்ட வாளில் குருதிக்கரை படிந்தது. அதிர்ந்த மன்னன் கொடியை அகழ்ந்து பார்க்க குருதி வடிந்த நிலையில் சிவலிங்கம் இருந்தது. சிறந்த சிவபக்தனான மன்னன் தன் செயலுக்கு மிகவும் மனமருந்தி தன் கையை வாளால் துண்டித்தான். சிவன் பார்வதியோடு தோன்றி அவன் கையை வளரச் செய்து அருளினார். நெகிழ்ந்த மன்னன் இறைவனை கைதந்த பிரான், ஒத்து ஆண்ட ஈஸ்வரன், மனோ அனுகுலேஸ்வரர் என்று புகழ்ந்து போற்றி ஆலயம் எழுப்பி லிங்கத்தை நிறுவினான். சிவனும் பார்வதியும் ஒருவர் ஒருவர் பார்த்த வண்ணம் இருக்க நடுவே நந்தியம் பெருமான் நிற்கிறார். மன்னன் கையை வெட்டி கொண்ட போது சிவன் பார்வதி நொடிப்பொழுதில் இங்கே வர நந்தி தேவர் உதவியதால் இப்படி தரிசனம் தருகின்றனர். தலத்தின் சிறப்புகள். மன்னன் வாளால் ஏற்படுத்திய வடிவினை லிங்கத்தில் காணலாம். பொதுவாக சிவன் கோயில்களில் நவக்கிரகங்கள் வடகிழக்கு பகுதியில் இருக்கும். இங்கு தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது. லட்சதீபம். வருடா வருடம் கார்த்திகை சோமவார திருவிழாவில் லட்சதீபம் கோவில் முழுவதும் விளக்குகள் ஏற்றி ஒளி வெள்ளத்தில் இறைவனுக்கான கண்கோடி வேண்டும். தெளிவற்ற மனநிலை இருந்தால் இவ்வாலயம் தொழ தெளிவு பிறக்கும். திருமண தடைகள் நீங்க பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய தலம். திருக்கல்யாண கோலத்தில் இறைவன் காட்சி தருவதால் திருமணம் நடக்க வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். கணவன் மனைவிக்குள் உள்ள பிணக்கு தீர வழிபட வேண்டிய தலம். திருவிழா. கார்த்திகை சோமவாரம் பங்குனியில் திருவிழா, கந்த சஷ்டி, ஆருத்ரா தரிசனம் சிறப்பானவை. கோயில் காலை 6:30 முதல் 11:30 வரையிலும் மாலை 4 முதல் இரவு 9 வரையும் திறந்திருக்கும். திருமழிசை கும்பகோணத்தில் இருந்து 254 கிலோமீட்டர். கும்பகோணத்தில் இருந்து வண்டலூர் சென்று 6 வழி பாதையில் சென்னை பெங்களூர் சாலையில் நசரத்பேட்டையில் இருந்து திருப்பதி செல்லும் சாலையில் உள்ளது இவ்வாலயம். பூந்தமல்லியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.